ஃபேக்ட்ரி விசிட்க்கு எங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்கணும். ஸோ நீங்கள் பின்னாடி பார்க்குறது தான் வந்து ஃபேக்ட்ரி. ஸோ இந்த கிராக்கர் ஃபேக்ட்ரிக்கு தான் வந்து நம்ம வந்திருக்கோம். இந்த ஃபேக்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவகாசி கோஆப்ரேட்டிவ், அதாவது ஸோ சிறு தொழில் வியாபாரிகள் இருப்பாங்கல்ல, ஒரு சின்ன சின்ன ஒரு குடிசை தொழில் மாதிரி இருக்கும். அங்கே இருக்க கிராக்கர்ஸ் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி இதை வந்து சென்னையிலையும் செல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதர் டிஸ்ட்ரிக்ஸ்க்கும் வந்து அதர் ஸ்டேட்ஸ்க்கும் கூட அவங்க வந்து பேக்கிங் பண்ணி அனுப்பி வைப்பாங்க. ஸோ ரொம்ப நம்ம பேச வேணாம், இப்போ ஒர்க்கர்ஸ் எல்லாமே உள்ளே வந்து பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து லஞ்ச் டைம் ஒரு 2:00 ஆகுது. உள்ளே லஞ்ச் முடிச்சுட்டு அவங்க எல்லாருமே வந்து உட்கார்ந்த உடனே நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து பர்ஃபெக்டாக ஷூட் பண்ண போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கேமராலாம் நம்ம ஹேண்டில் பண்ணுறதுனால ரொம்ப லிமிட்டை தாண்டி நம்ம வந்து ஷூட் பண்ண முடியாது. ஸோ இங்கே ஷூட் பண்ணுறதுக்கு என்ன வந்து நம்ம பெர்மிஷன் வாங்கியிருக்கோமோ அதில் மேக்ஸிமமாக வந்து என் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு நான் வந்து இப்போ காட்ட போகிறேன். இந்த வீடியோ வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்ட் பை பார்ட் வரலாம். அது எல்லாமே வந்து நம்ம சிஎம் கிட்ட தான் இருக்கு. சிஎம் சொல்லுங்க, ட்ராக்கர்ஸ் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா பார்ட் பார்ட்டா போடலாம். ஓ, பார்ட் பார்ட்டா போடலாம். ஆனா நீ உள்ள வந்து ராக்கெட் எல்லாம் ஏதோ ஆர்டர் பண்ணிருக்கேன்னு கேள்விப்பட்டேன். ஏங்க, வீட்டுக்கு எடுத்துட்டு போனோம். ராக்கெட் உங்ககிட்ட கேட்டிருக்காங்கல்ல பாக்ஸ், அதெல்லாம் எனக்கு கொடுத்துருங்க. இல்ல, இதுல முக்கியமா நீங்க எனக்கு தான் நிறைய பட்டாசு தரணும். என்னன்னா, இங்க வந்து தேக்கு மரம் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. இந்த சைடு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், தேக்கு மரம். ஓகேவா, நீங்க மெயினா இங்க எந்த மரம் பாப்பீங்க அப்படின்னா வேப்ப மரம் வந்து இங்க நீங்க நிறைய பாப்பீங்க. நம்ம சிஎம் ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்தார்னா ரொம்ப அழகாகவே டிஸ்பிளே பண்ணுவாரு. ஏன் ஸ்டார்டிங்ல இனிமே தானே எடுக்க போறோம். அப்ப ஸ்டார்டிங்கே எடுத்தேன்னா அது பொய் சொல்லக்கூடாது தம்பி. இங்க ஏன் அதிக அளவுல வேப்ப மரம் இருக்கு அப்படின்னா, இந்த வேப்ப மரம் இருக்கு, இந்த வேப்ப மரத்துல இருந்து கோந்துன்னு சொல்லுவாங்க, அதாவது அதுல வர அந்த பிசின் மாதிரி வரும் ஒரு ஸ்டிக்கி சப்ஸ்டன்ஸ், அதை வந்து இந்த பட்டாசுக்கு பேஸ் பண்ணுவாங்கல்ல, இந்த மண்ணோட மிக்ஸ் பண்ணி அந்த கிராக்கர்ஸோட பேஸ், அந்த களிமண் மாதிரி நமக்கு இருக்கும் பாருங்க, அதை வந்து இந்த கோந்தோட மிக்ஸ் பண்ணி தான் வந்து பண்ணுறாங்க. விச் இஸ் ரியலி வெரி குட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபேக்ட்ரிக்குள்ளே இவ்வளோ மரம் வச்சு என்விரான்மெண்ட்டுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு நினைக்கும்போது ஐ எம் ரியலி வெரி வெரி ஹாப்பி. நீங்கள் அங்கே பார்க்கலாம், மேற்கு தொடர்ச்சி மலை வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து அங்கே இருக்குது. அண்ட் அதுக்கு பக்கத்தில் எவ்வளோ வேப்ப மரம் இருக்குது பாருங்கள். ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்த உடனேயே இங்கே வந்து எச்சரிக்கை ஒரு போர்டு வந்து வச்சுருக்காங்க. அந்த போர்டு வந்து நம்ம கண்டிப்பாக படிக்கணும். நான் ரீட் பண்ண போகிறேன், அப்படியே என் கூட நீங்களும் ரீட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம என்ட்ரன்ஸ் வந்த உடனேயே இங்கே ஃபர்ஸ்ட் வந்து ஆஃபீஸ் ரூம் இருக்குது. ஆஃபீஸ் ரூமில் போயிட்டு நாங்கள் எங்களோட நேம்ஸ் எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து இங்கே நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இது ஒரு சின்ன ஒரு ஷெட்டு மாதிரி இருக்குது, ஒரு சின்ன மேகசின் மாதிரி இருக்கும். இது என்ன அப்படின்னா, இங்கே தான் வந்து கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. இதுக்குள்ளே வந்து நமக்கு போகிறதுக்கு வந்து பெர்மிஷன் கிடையாது, ஏன்னா இங்கே மெடிசன் இருக்கனால வெளியே வந்து நம்ம சிஎம் வந்து ஒரு ஜூம் ஷாட் வேணாலும் நீங்கள் எடுக்கலாம். இதுதான் வந்து மெடிசின்ஸ் வைக்கிற ரூம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஆஃப் கெமிக்கல் மிக்சிங் வந்து இங்கே தான் வந்து நடக்கும். இதுக்குள்ளே போகிறதுக்கும் நமக்கு வந்து பெர்மிஷன் கிடையாது, பட் ஸ்டில் வெளியே வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். இந்த ஷெட்டு தான், இந்த ஷெட்டில் வெளியவே எடுத்திருக்காங்க. ஷெட் நம்பர் 1, கன் பவுடர் மிக்சிங் ஷெட். அதில் வந்து எவ்வளோ பேர் இருக்கணும்னா 2 பேர் இருக்கணும். அதில் குவான்டிட்டி எல்லாமே போட்டிருப்பாங்க, அவ்வளோ கெமிக்கல்ஸ் தான் உள்ளே எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நான் உங்களுக்கு வந்து காட்டணும். என்ன அப்படின்னா, ஃபயர்னு அங்கே 2 வாளி வச்சுருக்காங்க. ஒன்றில் வந்து மண் வச்சுருப்பாங்க, இன்னொன்று வந்து தண்ணி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஃபேக்ட்ரியில் எல்லா இடத்துலையுமே பார்க்கலாம். இது என்னென்னா ஒரு சேஃப்டி ரீசனுக்காக வச்சுருக்காங்க. எல்லா ரூம்ஸ் எல்லா ஷெட்டுக்கு வெளியுமே இது வந்து வச்சுருப்பாங்க. இட்ஸ் இஸ் ரியலி குட். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஆஃப் பிஜிலி வந்து பிஜிலி வெடி எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது வந்து இப்போ நம்மளால் பார்க்க முடியல, பட் அந்த ஃபினிஷ் பண்ணுற ப்ராடக்ட் ஒரு ஸ்டேஜ்லேருந்து நம்மளால் பார்க்க முடியும். இங்கே நீங்கள் சைடில் பார்க்குறது தான் இந்த அச்சு. இந்த அச்சு வந்து என்ன பண்ணுனா, இந்த உள்ளே இருக்க இந்த பிஜிலி வெடியை எல்லாமே வந்து ஹோல்டு பண்ணி வச்சுக்கும் ஒரு வளையம். ஸோ இந்த வளையத்துக்குள்ளே தான் இருக்கும் இது. இந்த உள்ளே அவங்க அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து மருந்து போட்டுருவாங்க. அந்த மருந்துக்கு மேலே ஒரு சின்ன களிமண் போடுவாங்க. அந்த களிமண் போடுற ப்ராசஸ் தான் வந்து இங்கே நடந்துட்டுருக்கு. அந்த களிமண், அப்புறம் வேப்ப மர கோந்து, இதை ரெண்டுத்தையும் சேர்த்து தான் அந்த களிமண்ணை போடுவாங்க. நம்ம அண்ணன் தான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. அண்ணன் ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஹாய். ஓகே, ஸோ நான் க்ளோஸில் வரேன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த ஹோல்ஸ் வந்து நீங்கள் பார்க்குறீங்களா, இதில் இருக்க ஒரு ஹோல்ஸுமே வந்து ஒரு பிஜிலி வெடி. ஸோ இதில் தான் வந்து இப்போ மேலே களிமண் பண்ணி ஃபினிஷிங்க்கு அனுப்ப போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த திரி போடுற ப்ராசஸ்லாம் நடக்கும். அண்ணன் பண்ணிகிட்டு இருக்காரு பாருங்கள். சிஎம் கொஞ்சம் ஷூட் பண்ணுறீங்களா?
ஸோ நீங்கள் வந்து அந்த பிஜிலி வெடி செய்கிறது வந்து பார்த்துருப்பீங்க. அந்த ஹாலோவாக இருக்கிற அந்த டியூப் எல்லாமே ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் மருந்தெல்லாம் போட்டு மேலே களிமண் மட்டும் நீங்கள் போடுறத பார்த்துருப்பீங்க. அது எதுக்குன்னா அதை பிஞ்ச் பண்ணி ஹோல்ட் பண்ணி தான் அதில் வந்து திரி வைப்பாங்க. அந்த திரி வைக்கிறது தான் இந்த ஷெட்டில் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஒரு மூணு அக்கா அவங்க வந்து பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மிஸ்டர் சிஎம், யூ கேன் ப்ரொசீட். அண்ட் அதுக்கு முன்னாடி அந்த நான் காட்டு நல்ல திரி எப்படி வைக்கிறாங்க அப்படின்னு அந்த பேஸை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்கள் என் கையில் பார்க்குறீங்களா, இது ஆக்சுவலாக இது ஃபுல்லாகவே வந்து ஒரு ஹோலும் ஒரு பிஜிலி வெடி. திரி வைக்கிறதுக்காக இதை இப்படி ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ஹோலில் தான் வந்து இந்த திரியை வைப்பாங்க. அந்த திரியை வைக்கிறது தான் உள்ளே நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ப்ளீஸ் கம். ஏங்க என்னங்க பர்த்டே கேக் மாதிரி இருக்கு? ஆமாங்க, இதில் அப்படியே கொளுத்துனீங்கன்னா நிறைய மெழுகு தெரியும். கொளுத்துறீங்களா? மெழுகு தெரியுமா? தலையில் வச்சு கொளுத்துனீங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்போ பின்ன கேட்குற கேள்வி இதை பார்த்தா உனக்கு கேக்கு மாதிரி தெரியுதா? கேக் மாதிரி இல்லையா? அது கேக்கு மாதிரி தானா இருக்கு, அதுக்குன்னு கொளுத்தி விளையாடியே நீ கேட்டங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து இந்த ஹோல்ஸ்லாம் போட்டிருந்தாங்களே இதில் வந்து திரி வைக்கிறது. இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுக்கு மேலே ஃபுல்லாகவே வந்து திரி வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இது காஞ்ச உடனே வெளியே இருக்க இந்த ஒரு அச்சு மாதிரி இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு வந்து பிஜிலி வெடி கிடச்சிரும். தனித்தனியாக பிஜிலி வெடி வந்துடும். அதை தான் வந்து நெக்ஸ்ட் வந்து எப்படி பின்றாங்க, சரத்துக்கு எப்படி பின்றாங்கன்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். அக்கா ஒரு ஹாய் மட்டும் சொல்லிடுங்களா. சரி அக்கா, இது வந்து சோர்ஸான்னு சொல்லுவாங்கல்ல, இதில் மொத்தம் எத்தனை பிஜிலி வெடி பண்ணுவீங்க? 700 பிஜிலி வெடி. சரி, இந்த 700 இருக்கு, இதே மாதிரி எத்தனை ரெடி பண்ணுவீங்க திரி போட்டு முடிக்கிறது? ஒரு நாளைக்கு 40 பண்ணுவீங்க? ஒன்று போ 40, அவ்வளோ வேகமாக நீங்கள் வந்து பண்ணிடுவீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஸோ ஃபினிஷ் பண்ண சரத்தை வந்து இங்கே தான் வந்து பின்னுவாங்க. அதாவது பிஜிலி வெடி மாதிரி இருக்கும், அதை ஃபினிஷ் பண்ணி அதை எல்லாமே சேர்த்து பின்னுனாங்க அப்படின்னா அதை வந்து சரமாக மாறிடும். ஸோ அதுதான் வந்து இங்கே நடந்துகிட்ருக்கு. ஒரு ஹாய் மட்டும் சொல்லிடுங்க. ஓகே, தேங்க்யூ. அக்கா ஒரு நாளைக்கு எத்தனை சரம் வந்து பின்னுவீங்க இந்த பிஜிலி வெடியை வச்சு? 599 பண்ணுவேன். 500 மேலே பண்ணுவீங்களா? ஏங்க என்னங்க இது, ஆஃபீஸில் 100 டிக்கெட் கூட பண்ண முடியாதுங்க நம்மளால். செம ஹார்ட் ஒர்க்கிங்கில்ல. தேங்க்யூ ஸோ மச்க்கா. வெரி நைஸ். தேங்க்யூ. பார்த்தீங்களா, ஒரு நாளைக்கு 500 சரம் மேலே பண்ணுறாங்க. 575 அவங்க சொன்ன அந்த மேக்ஸிமம் வேறு லெவலில். சரம் அதாவது 28 சோர்ஸான்னு சொல்லுவாங்க. அந்த சின்ன சரத்தில் வந்து ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் பேக்கிங் வந்து இங்கே தான் நடக்குது. இந்த ரூமில் வந்து ஆக்சுவலாக 4 பேர் இருக்கலாம், இப்போ 2 பேர் நமக்கு வந்து பேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணா அந்த ஃபினிஷ் பண்ணதை எடுத்து கொடுங்களேன். அண்ணா நான் அதை எடுத்துகிட்டு போயிடுவா? என்ன கேள்விடா? இல்லைடா, ஓகேன்ட்டாங்கன்னா இவ்வளோ சரம் இல்லை, வெடிச்சுட்டே ஜாலியாக வீடு வரைக்கும் போகலாம். ஆனால் அதையும் கொடுங்க. பார்த்தீங்கல்ல, கேட்டோன்னு நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ 28 சோர்ஸாக கம்ப்ளீட் பேக்கிங் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் கம்ப்ளீட் பேக்கிங். ஸோ ஒரு இதை பேக்கிங் பண்ணுறது வந்து இது இப்படி தான் இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக இதான் வந்து ஒரு பேக். ஸோ சின்ன சரம் அதோட இந்த ஒரு பேக்கிங் வந்து இதுதான், இதுதான் ஒரு பீஸ். ஸோ இந்த ஒரு பேக்கிங் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ப்ளீஸ் ப்ரொசீட். அட போடா போடா அடி போடா 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 வேகமாக ப்ரொசீஜர் இருக்குங்க. அண்ணா ரெண்டு பேரும் ஒரு ஹாய் மட்டும் சொல்லிடுங்க. ஹாய். இந்த சரத்தோட கம்ப்ளீட் பண்ண ப்ராசஸ், சரத்தை வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நான் சொன்னது இது வந்து பேக்கிங் இடம், பட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் பண்டலில் வந்து இங்கே வந்து வரும். அதை அவங்க ஒன்று ஒன்றா வந்து இது மாதிரி பேக்கிங் பண்ணுவாங்க. இதான் வந்து ஃப்ரெஷ் பீஸ் இந்த மாதிரி ஆகும். பண்ணுறது வந்து பிளாஸ்டிக் கிடையாது. ஆக்சுவலாக இன்னொரு முக்கியமான விஷயம் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது.
சோளத்துல ஆக்சுவலா அது வந்து ஒரு ஸ்டார்ச் ஆக்சுவலா அந்த லேயர் தான் வந்து இந்த கவர் மாதிரி மேல போட்டிருக்காங்க. இந்த கவரை வந்து நம்ம பிச்சுட்டு அப்படியே சரத்த வைக்கலாமா இல்லைன்னா ஓப்பன் பண்ணி ஃபுல்லாவே வெளியே வைக்கணுமா? திருப்பக்கம் மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணா போதும், பயிர் பயிர் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சேஃப்டி சேஃப்டி. அப்ப திருப்பக்கம் பிச்சா மட்டும் போதும், நம்ம மொத்த கவரையும் பிரிச்சு வெளியே வெளியே வைக்கணும்லாம் தேவையில்லை. இப்ப கம்ப்ளீட் பண்ண ப்ராடக்ட் வந்து என்கிட்ட இருக்கு. ஸோ இதை அவங்க எப்படி வந்து இந்த பட்டாசு வெடிக்கலாம்னு சொன்னாங்க அப்படின்னா, மேலே இருக்க இந்த திரி பக்கத்தில் இருக்க இந்த கவரை மட்டும் இப்படி ஓப்பன் பண்ணி இதை நம்ம இப்படி லைட்டாக கொஞ்சம் இப்படி ஸ்ட்ரைட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம பற்ற வச்சோன்னா இது வந்து பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த கவரை மொத்தத்தையும் பிச்சு நம்ம கையிலலாம் வந்து மெடிசன் ஆகி அப்படி கொளுத்த வேண்டாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது வந்து இட்ஸ் ரியலி வெரி குட்னு சொல்லியிருந்தாங்க. அண்ணா ரொம்ப நன்றி, ரெண்டு பேரும் தேங்க்யூ ஸோ மச். நன்றி.